ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். விடுதலை புலிகளுக்கு நீர்மூழ்கி தொழில்நுட்பத்தை பெற முயன்ற தமிழர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். 13 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. வணக்கம் நேயர்களே, இன்று பிப்ரவரி 10 வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் எடுக்கப்பட உள்ள தீர்மானம் குறித்து இந்தியாவின் நிலை இன்னும் தளம்பலாகவே இருக்கிறது. அது குறித்த ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தமது கைப்பட படையினரிடம் ஒப்படைத்த உறவுகளின் நிலை குறித்து முல்லை மக்கள் ஸ்டீஃபன் ரஃப்பிடம் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியும் வெளிவந்துள்ளது. இதனை தவிர ஐக்கிய தேசிய கட்சியுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் ஒரு சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தது. இந்த செய்தியும் தமிழ் நாளிதழ்களில் பெரும்பாலும் வெளிவந்துள்ளன. சிங்கள ஆங்கில நாளிதழ்களை பார்த்தால் மாலத்தீவில் தனது பதவியை இழந்துள்ள முகமது நஜீத் குறித்து சில செய்திகள் வெளிவந்துள்ளன. அவரது குடும்பத்தினர் தற்போது இலங்கையில் தஞ்சமடைந்துள்ளனர். அவர்களுக்கு உச்சபட்ச பாதுகாப்பை வழங்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தரவிட்டுள்ளார். இந்த செய்தி ஆங்கில சிங்கள நாளிதழ்களில் பிரதானமாக வெளிவந்துள்ளன. நாம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, நமது கைப்பட படையினரிடம் ஒப்படைத்த உறவுகளின் நிலை குறித்து ரஃப்பிடம் முல்லை மக்கள் கண்ணீர் என்ற பிரதான செய்தியோடு உதயன் வெளிவந்துள்ளது. இறுதி போர் முடிந்து அரச படையினரிடம் சரணடைந்த போது தாம் தமது கைப்பட வட்டுவாகலில் வைத்து இராணுவத்தினரிடம் ஒப்படைத்த உறவுகள் பலர் 3 வருடங்கள் ஆகிவிட்ட போதும் இதுவரை மீண்டும் வரவில்லை என்றும், அவர்களில் சிலர் இறந்தவர்கள் என்று பதிவு செய்து கொள்ளுமாறு இப்போது இராணுவத்தினர் கூறுகின்றனர் என்றும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் பூகோள குற்றவியல் நீதி விசாரணைக்கான தூதுவர் ஸ்டீஃபன் ரஃப்பிடம் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மக்கள் இராணுவத்தினரிடம் தாம் ஒப்படைத்த பிள்ளைகளின் ஒளிப்படங்களையும் ரஃப்பிடம் கையளித்த பெற்றோர் அவர் முன் கதறி அழுதபடி நீதி கிடைக்க வழி சமைக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அரசு நியமித்த நல்லிணக்கத்திற்கான படிப்பினைகள் ஆணைக்குழுவின் விசாரணை தமக்கு திருப்திகரமானதாக இல்லை என்றும் அங்கு தெரிவித்த பெற்றோர் நீதியான சுயாதீனமான சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்றும் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் என உதயனின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்க கூட்டமைப்பை அழைக்கிறது ஐக்கிய சோசியலிச கட்சி என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை வெடிக்க செய்வதன் மூலமே மஹிந்த அரசிடம் இருந்து தீர்வை பெறலாம் என்ற நிலையே தற்போது ஏற்பட்டுள்ளது. எனவே கூட்டமைப்பு சர்வதேசத்தை நம்பாது தமிழ் மக்களை ஒன்று திரட்டி வீதியில் இறங்கி நீதிக்காக போராட வேண்டும். அதற்கு நாம் பக்கபலமாக இருப்போம், வாருங்கள் போராடுவோம். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஐக்கிய சோசியலிச கட்சி. மாலத்தீவு ஜனாதிபதியின் ராஜினாமாவின் தாக்கத்தை ஜெனீவா மாநாட்டில் வைத்து அரசு நிச்சயம் உணரும் என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. தீர்வு விடயம் மாலத்தீவு ஜனாதிபதியின் திடீர் ராஜினாமா ஆகியவை தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே ஐக்கிய சோசியலிச கட்சியின் தலைவர் சிறிதுங்க ஜெயசூர்யா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் சாவகச்சேரியில் வாகன விபத்து, ஜனாதிபதியை வரவேற்க அமைக்கப்பட்ட அழகு கூடம் நாசம் என்ற தலைப்பிலும், கூட்டமைப்பை விமர்சிக்கும் தகுதி மக்களுக்கு மட்டுமே அரியணேந்திரன் கூறுகிறார் என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகள் உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளிவந்துள்ளன. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து இன்று வெளிவந்துள்ள வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படாவிடின் அதிகார பகிர்வின் நோக்கம் நிறைவேறாது. அரசாங்கம் முன்னுக்கு பின் முரணான வகையில் கருத்துக்களை வெளியிடுவதாக கூட்டமைப்பு விசனம் என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. மாகாணங்களுக்கு போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு, போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட விடின் அதிகார பகிர்வின் நோக்கமே நிறைவேறாமல் போய்விடும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. போலீஸ் அதிகாரம் இன்றி சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாத அதிகாரமற்ற சபைகளாக மாகாண சபைகள் இருப்பது அதிகாரம் எதுவுமே வழங்கப்படாத செயற்பாட்டை விட மோசமானதாகும். போலீஸ் அதிகாரங்களை பகிர்வது தற்போதைய அரசியலமைப்பின் ஒரு அங்கம் என்பதால் கடந்த கால அரசியலமைப்பு மறுசீரமைப்பு யோசனைகளில் போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளமையினால் அதனை அமுல்படுத்தாமல் இருக்கின்றமைக்கு நியாயமான காரணத்தை கூற முடியாது என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது.
அத்துடன் விடுதலை புலிகளுக்கு நீர்மூழ்கி தொழில்நுட்பத்தை பெற முயன்ற தமிழர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். 13 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தகவல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டுள்ள விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு பொருள் உதவி வழங்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட கனடாவைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். ஒன்டாரியாவை வசிப்பிடமாக கொண்ட ரமணன் மயில் வாகனம் என்பவர் 2006 விடுதலை புலிகளுக்கு நீர்மூழ்கி வடிவமைப்பு தொழில்நுட்ப மென்பொருள் மற்றும் இரவு பார்வை கருவிகள் போன்றவற்றை பெற்றுக் கொடுக்கும் சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். இவர் நேற்று முன்தினம் நியூயார்க் புரூக்ளின் மாவட்ட நீதியாளர் முன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஆகக்கூடியது 15 வருடங்கள் சிறை தண்டனை இவருக்கு விதிக்கப்படலாம் என கருதப்படுகிறது. கனேடிய குடியுரிமை பெற்றவரான 35 வயதான மயில் வாகனம் ரமணன் முன்னர் அமெரிக்காவில் வசித்து வந்தவராவார். 2009 கனேடிய அதிகாரிகளால் டொரண்டோவில் கைது செய்யப்பட்ட அவர் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதனை அடுத்தே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஆஸ்திரேலியாவின் மௌனமானது சர்வதேச அக்கறையை ஒதுக்கியுள்ளது. கெவின் ரூட் மீது பசுமை கட்சி விசனம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அத்துடன் அமைச்சர் சமரசிங்க தலைமையில் அரசாங்க குழு ஜெனீவா விஜயம் உறுப்பு நாடுகளின் தூதுவர்களை சந்திப்பர் என்ற இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளிவந்துள்ளது. ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 19வது கூட்டத்தொடர் எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கையின் நிலைமை குறித்து ஆராய அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தலைமையிலான குழு ஒன்று ஜெனீவா நோக்கி விரைந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை மாலையே இந்த குழுவினர் ஜெனீவா நோக்கி பயணித்ததாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் தகவல்கள் தெரிவித்தன. ஜெனீவா விஜயம் கொண்டுள்ள அமைச்சர் தலைமையிலான குழுவினர் இலங்கைக்கு சாதகமான தன்மைகளை இன்றைய நாட்டு தூதுவர்களை சந்தித்து ஆராய உள்ளதாக இன்றைய அந்த செய்தி நீண்டு செல்கிறது. வீரகேசரியின் முன்பக்கத்தில் இன்னும் சில செய்திகளாக மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி நஷீர் குறித்து வெளிவந்துள்ளது. இந்த செய்திகளே இன்றைய சிங்கள மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் பிரதான செய்திகளாக வெளிவந்துள்ளன. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்கா தீப பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கெட்டும் உசன்னவி ரட்டம யுதபிட்டியாக்வே மலே ஹிட்டபு ஜனபதி அல்லான வரந்து பிரிந்த சக துவரு தெதினா ஸ்ரீலங்கா வட்ட பென எத்தி என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. மோதல்கள் அதிகரித்ததால் நாடு யுத்தகலமானது. மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்யுமாறு பிடிபுறாது. அவரது மனைவி உட்பட 2 பிள்ளைகள் இலங்கைக்கு தப்பி வந்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. பதவி விலகிய மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது நசீட்டின் மனைவியும் மகள் மாறும் கொழும்பை வந்தடைந்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் பந்துல ஜெயசேகர வியாழக்கிழமை AFP செய்திச் சேவைக்கு தெரிவித்துள்ளார். மாலைத்தீவில் வன்முறைகள் மோசமடைந்து வருவதை கருத்தில் கொண்டே அவர்கள் கொழும்பை வந்தடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் மாலைத்தீவில் உள்ள குற்றவியல் நீதிமன்றம் ஒன்று முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீட்டை கைது செய்வதற்கு வியாழக்கிழமை பிடியாணை பிறப்பித்துள்ளது என அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. ஜனபதி மாலத்தீவினே ஹிட்டப்பு ஜனாதிபதிக்கு ஆரக்ஷாவகன விமசா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஜனாதிபதி மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்ததாக ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மாலத்தீவின் புதிய ஜனாதிபதி வாகிட்டுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் மாலத்தீவின் தற்போதைய நிலைமை தொடர்பிலும் ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டதாக ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் பந்துல ஜெயசேகர தெரிவித்துள்ளார். மேலும் பதவி விலகிய முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு இந்த உரையாடலின் போது ஜனாதிபதி கோரிக்கை விடுத்ததாக பந்துல ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வாட்ட எரகி அமெரிக்காவே நடுவ இவத்தட்ட என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு எதிரான அமெரிக்காவில் உள்ள வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாக ஒரு தலைப்பு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியையே இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை அதன் பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. US கேஸ் ஃபெயில்டு எகேன்ஸ்ட் சவேந்திர சில்வா டிஸ்மிஸ்ட் என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஐநாவுக்கான இலங்கையின் பிரதி வதிவிட பிரதிநிதி சவேந்திர சில்வாவுக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நியூயார்க்கின் தென் மாவட்ட நீதிமன்றத்தில் சவேந்திர சில்வாவிற்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இலங்கை அரசு சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறி செயற்பட்டதாகவும் இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான்
சவீந்திர சில்வாவிற்கு ராஜதந்திர வரப்பிரசாதம் காணப்படுவதாக அறிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிவான் உத்தரவிட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் யூஎன்பி டிஎன்ஏ டாக்ஸ் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே பேச்சு என்ற தலைப்புடன் அந்த செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது அதிகார பகிர்வுக்கான விடயங்கள் குறித்தும் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்வுக்குழு குறித்தும் இந்த கலந்துரையாடலில் ஆராயப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர நாட் சோ ஸ்வீட் வார்னிங் பை ஹெல்த் மினிஸ்டர் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அதிக இனிப்பு வேண்டாம் என சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை விடுப்பதாக அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஹோட்டல்கள், விடுதிகள், தேநீர் நிலையங்களில் இனிப்பு பவனை குறைத்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் அதிகரித்து வரும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் செயற்திட்டத்தின் அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர மாலத்தீவு ஜனாதிபதிக்கு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறித்தும் டெய்லி மிரர் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டதால் அடுத்ததாக திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். திவ இன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும் மாலத்தீவு ஜனாதிபதியின் பிடிவிராந்து குறித்தும் அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளமை குறித்தும் வெளிவந்துள்ளது. அத்துடன் இலங்கை வந்துள்ள அவரது மனைவிக்கும் பிள்ளைகள் இருவருக்கும் பாதுகாப்பை வழங்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அந்த செய்தியை இன்றைய தினம் திவைன பிரதானமாக வெளியிட்டுள்ளது. மாலத்தீவினே ஹிட்டபு ஜனபதி பிரிந்த ஸ்ரீலங்காவட்ட எய் ஆரக்ஷாவ செலசீமட்ட போலீஸ் பத்திட்ட நியோகக்கரே என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி உட்பட இரண்டு பிள்ளைகள் இலங்கை வந்துள்ளதாகவும் அவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர என்ன செய்திகளை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டதால் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, நீரை அளவிடும் கருவியை பொருத்தக்கூடாது. முல்லை பெரியாறு பிரதமருக்கு முதல்வர் மீண்டும் கடிதம் என்ற பிரதான தலைப்பு செய்தியுடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் நீரின் அழுத்தத்தை அளவிடும் கருவியை பொருத்தும் கேரள அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். இந்த விஷயத்தில் தமிழகத்தின் உரிமைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையையும் கேரள மாநில அரசையும் வலியுறுத்த வேண்டும் எனவும் ஜெயலலிதா பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர கிணற்றில் வேன் விழுந்து 7 பேர் பலி என்ற கேள்விக்குறியோடு பிரதான புகைப்படம் ஒன்றையும் அந்த செய்தியையும் தினமணி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர காங்கிரஸ் மீது கர்நாடக அரசு புகார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஆபாச பட விவகாரத்தில் காங்கிரஸ் சில்லறை அரசியலில் ஈடுபட்டு வருகிறது என முதல்வர் சதானந்த கவுடா குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பெங்களூரில் வியாழக்கிழமை அவர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது காங்கிரஸ் தலைவர்களிடமிருந்து அறநெறியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்கொண்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை உலகமே அறியும். காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்புடைய 25 சம்பவங்களை என்னால் உதாரணமாக காட்ட முடியும். ஆபாச பட விவகாரத்தில் 3 அமைச்சர்களும் தாமாகவே முன்வந்து பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளுக்கும் அவர்கள் கோரியுள்ளனர் என கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அத்துடன் இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, சென்னை பள்ளிக்கூடத்தில் பயங்கர சம்பவம், வகுப்பறையில் ஆசிரியை குத்தி கொலை, 9 வகுப்பு மாணவன் கைது என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஏகே.